அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஜர் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 11 o'clockலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சூப்பரான ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஏறாக இருந்துச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரை கடையில் செஞ்சிடலாம். ஸோ அதற்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து 3 medium size வெங்காயம், 2 medium size தக்காளி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் எதுக்கு இவ்வளோ எடுத்துருக்கோம்னா, நாங்கள் வந்து இந்த ரெசிப்பியில் மசாலா சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால தான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தோரம்பருப்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து பாலக்கீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதெல்லாமே நல்லா வதக்கின பிறகு 2 glass அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசிலுக்கு விட்டுடலாம். ஒரு 5 whistle விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே நேரத்தில் பாத்திரமும் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரைஸும் வெந்து வந்துடுச்சு, இதையும் வடிகட்டிடலாம். இப்போது இதையும் விசில் வந்த பிறகு இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே ஸ்மாஷ் ஆகிருந்துச்சு. இதை வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, எரை இதெல்லாம் போட்டு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 medium size வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே நாங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த 3 medium size தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 tablespoon அளவு மிளகாய் தூள், மட்டன் மசாலா வந்து 1/2 tablespoon சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருந்த எறாவும் சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கிறேன். அவரைக்காய் வந்து இன்னொரு சைடில் வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்த கிளிப் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவரைக்காய் சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி 2 whistle விட்டுடலாம். 2 whistle வந்த பிறகு உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்து 1 whistle விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு கொஞ்சமாக 1/2 tumbler அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி 1 whistle விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக அயனிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லி சொன்னிருந்தார். அதெல்லாம் பண்ணி முடிச்ச வரைக்கும் விசிலும் வந்துருச்சு. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சிடறேன். இப்போ வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடு வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாலக்கீரையோட கடையலுக்கும் அந்த கிரேவிக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்ட பிறகு வந்து ஷாப்பிங் பண்ண பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அதோடய ரேட்டிங்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேரோடு நான் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2 forks அண்ட் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நாங்கள் நைஃப் எல்லாமே வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். இந்த பெரிய ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பாட் வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டிங்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள பேக்கிங் ட்ரேயும் ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக இது தான் வாங்கியிருந்தோம். ஜஸ்ட்டு ஷோக்காக அந்த ரோஸ் இருக்கிற வாஸ் வாங்கியிருந்தோம். ஸோ நான் போன வ்ளாகில் சொன்ன மாதிரியே இது யாருக்குன்னா, என்னோடய நாத்தனாருக்கு தான் வந்து இன்னொரு குழந்தை வந்து பொறந்துருக்குது, அது வந்து பொண்ணு. ஸோ அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ நாங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கின் கலர்க்காக வந்தால் பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷைனிங்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லாவே ஷைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாக்ஸ் செட் தான் வாங்கினோம். இதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிளான சாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே வரைக்கும் நாங்கள் சரவணாவில் வாங்கின பொருட்களோட வீடியோஸ் வந்து அவள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்டியனில் வாங்கினது தான், இது வந்து ஆயில் கேனு. ஸோ இந்த கேனுமே வந்து நல்லா கட்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கினது இது வந்து வர்த்தி தான். ஸோ மெயின் நாங்கள் போனதே வந்து காஸ்டைன் தவாக்கு தான். ஸோ அதுவுமே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேன் வாங்கியிருந்தோம் ஹாட் பிரீத்திலேருந்து. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சாஸ் பேன் தான். ஸோ நல்லாவே வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சு உள்ள. ஸோ இதுதான் நம்மளோட காஸ்டைன் தவா. ஸோ அத்தை வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க, இது காலில் போட்டுக்கிட்டால் காலையே போய்டும் சொல்லி. நிஜமாகவே ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான், ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி. நாங்கள் வந்து 4 pieces வாங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் அந்த ஒயிட் பாக்ஸஸ் 4 அண்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் பாக்ஸஸ் ஸ்டீலோட முடி போட்டு இது வந்து 4 வாங்கியிருந்தோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இது வந்து 2-4 வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பருப்பு போடுற கண்டெய்னர்ஸ் தான். இதுவுமே வந்து ஒரு சூப்பரான பிளேஸில் வந்து இருந்துச்சு பாருங்கள். இது வந்து டபுள் டால் போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைஃப் வாங்கியிருந்தோம். ஸோ நைஃபுமே வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் போர்டு தான் வாங்கியிருக்கிறோம். கட்டிங் போர்டு, நெக்ஸ்ட்டு மத்து, அண்ட் வந்து மெயினாக வாங்க போனதே வால்பேப்பர்ஸ்க்காக தான். ஸோ கிச்சனில் வந்து இந்த வால்பேப்பர்ஸ் போடலான்னு சொல்லி தான் வாங்கி வச்சு. உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸில் எல்லாமே அந்த வால்பேப்பர்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ ஆன்சரோட ப்ரெஷர் குக்கர் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 5 லிட்டர் குக்கர். இதுக்கப்புறமா வந்து விறகடுப்பு தான் வாங்கியிருந்தோம். ஸோ இரும்பில் இருக்கிற விறகடுப்பு வாங்கியிருந்தோம். ஸோ சண்டேஸில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லி இதுவும் வாங்கிட்டோம். ஸோ உப்பு போடுறதுக்காக ஒரு ஜாடியும் வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து நல்ல ஒரு வெயிட்டாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ நாங்கள் வாங்கின பொருட்களோட வீடியோஸ் எல்லாமே இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நாங்கள் 1000 ஃபேமிலி ஆகிட்டோம். 1 மில்லியன் ஃபேமிலி ஆகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நியூ ஐடியாஸில் போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து செஞ்சிடறோம். இதுக்கப்புறமா நான் எங்கே கிளம்புறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய பான் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லி. ஸோ என்னோடய பான் கார்டில் அப்ளை பண்ணி அது வந்துருச்சு. ஸோ அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வரும்போது வேர்க்கடலையும் பப்பாயாவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நாங்கள் வந்து ஒரு முறுக்கடை பார்த்துருந்தோம். ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு சூப்பராக கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வால்க்கு வந்து இந்த வால்பேப்பர் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். இது வந்து நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சுத்தமாக மழை கிடையாது, ஜஸ்ட் வந்து கிளைமேட் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டேன். ஸோ அது குடிச்சிட்ருக்கும் போதே வந்து நமாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் தொழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும், தொழுது முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வேலை தான். ஸோ டியூஷன் பசங்க வந்துடுவாங்க, அதுக்கப்புறமா ஆகின வச்சுக்கிட்டே அவள் தான். ஸோ நாங்கள் வந்து வாங்கின அந்த ஸ்நாக்ஸில் எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட் வாங்கியிருந்தேன். ஸோ அது சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து அதோடய பேர் எனக்கு தெரியல, பட் வாயில் போனோன்னே மெல்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வரது எல்லாமே வந்து ப்ளூ பர்ஸ் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.